ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது வெறும் தூசியாக இருக்குது. சைக்கிள் வர ஹெல்மெட் போட்டுக்கனால ஒன்றுமே பின்னாடி தெரிய மாட்டேங்க. சைட்லேயும் ஒன்றுமே தெரிய மாட்டேதா. அதனால் வண்டி எடுக்குது கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் வேறு போட்டி வச்சுட்டு போயிட்டாங்களா ஒன்றும் தெரில. ஸோ அதனால் தான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஐயோ வண்டியை வெளியே எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வண்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க. அதனால் வண்டியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். அனேமா செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும். அப்புறம் வேற என்ன நான் இந்த ப்ரோ டேப்பர் கிரிப்பு ஒன்று வாங்கணுங்க, அது ஒன்று இருக்குது. ஸோ அதான் இன்றைக்கி வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி கோ இன்றைக்கி டைம் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 21 வரையா. இன்றைக்கி வந்து மண்டே கோர்ட் வந்து போகணும். இப்போயே பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:10 ஆயிடுச்சு. ஓ இங்கே வந்து டைமிங் தப்பாக ஓடுது. 10:10 ஆயிடுச்சா? ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா நான் இப்போ கோர்ட் போயிட்டு வர்றதுக்கு வந்து நைட்டு வந்து 7:00 ஆயிடுது. அதனால் வந்து ஷாப் பூரா க்ளோஸ் ஆயிடுது, எதையுமே வாங்க முடியாமல் போயிடுது. ஸோ அதனால் தான் இன்றைக்கி கொஞ்சம் ஹாஃப் டே லீவ் போட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். ஆமாம் வேறு வழி எங்கேயும் கரெக்டாக வரும்போது நம்ம ஏதாச்சும் வாங்கணுன்னா வாங்கவே முடில. அதனால் வந்து எனக்கு ஒரு நாள் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு அப்புறம் போய்க்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் அடிச்சு சொன்னால் அங்கே போய் ஒர்க் பார்த்துருவான் நம்ம ஒர்க்கை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இன்றைக்கி என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷூ ஒன்று வாங்கணும், அது ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு செப்பல் ஒன்று வாங்கணும், அதுவும் ஒன்று வாங்கணும். ஏன்னா காலேஜ் ஆரம்பிக்கும் போது வாங்கின ஒரு ஷூலாம் அப்படியே ஒரு மாதிரி பிஞ்சிருச்சு, ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சா. ஸோ அதனால் வந்து அது ஒன்று வாங்கணும். அப்புறம் செப்பல் நான் சொன்ன மாதிரி செப்பல் ஒன்று. அப்புறம் பைக்கர் பேலஸ் வந்து பைக்கர் பேலஸ் தெரியும் நினைக்கிறேன், மதுரையில் இருக்குன்னு தெரியும். ஸோ அங்கே போய் ஒரு ப்ரோ டாப்பர் கிரிப்பு ஒன்று வாங்கணுங்க. ஆமாங்க, அது ஒன்று வாங்கிட்டு இதில் போடணும். ஏன்னா நான் அதை இதை எடுத்துட்டேன், அதனால் அந்த அங்கனக்குள்ள ஒரு ராடு மாதிரி இருக்கும் தெரியுமா, பார்த்துருப்பீங்க அந்த அங்கனக்குள்ள ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். ஸோ அதுக்காக தான் எடுத்தேன், அதை போடணும் அப்படின்னு எடுத்து பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு, பார்க்க லுக்காக இருக்குது. அந்த ஷார்ட்டாக தெரியும் பாருங்களேன், லுக் வைஸ் இது இருக்கும்போதும் இது இல்லாத போதும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதான் எடுத்து பார்த்தேன் எப்படி தான் இருக்குதுன்னு. நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில பேத்துக்கு பிடிக்காது, ஒரு சில பேத்துக்கு பிடிக்கும். அதனால் ப்ரோ டேப்பர் கிரிப்பு ஒன்று வாங்கணும். அப்புறம் முடிஞ்சால் அந்த இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் அது ஒன்று வாங்கலான்ட்டு இருக்கேன். அது வாங்க போகிறேன் தெரில, அது வந்து டவுட்டு தான். மற்றபடி இந்த 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 ப்ரோ டேப்பர் கிரிப்பு ஸ்லிப்பர் ஷூலாம் இன்றைக்கி வாங்கி ஆகணுங்க. பாப்பா அங்கே போய் முடிவு பண்ணுவோம், ஏன்னா லாக்டவுனில் ஃபுல்லாக ரேட்டு வேறு கூட்டிக்கிட்டே இருக்காங்க. பெட்ரோல் போடுவோமா போட்டு போயிருமா? அங்கிட்டு போய் போடுவோம். பெட்ரோல் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 100 ரூபா போயிருச்சு. 100 ரூபா அநேகமா நேற்று பார்த்தேன் 99 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி எப்படியும் 100 ரூபா வரும்போதெல்லாம் நான் பார்க்கும்போது 74 ரூபா இருந்துச்சு. நான் போடும்போது ஃபஸ்ட்டு நான் வண்டி எடுத்து போடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் நினச்சி கூட பார்க்க முடியல. இதெல்லாம் வரும்னு
100 ரூபாய்க்கெல்லாம் வரும் நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. எப்படி நான் எப்படி 100 ரூபாய்க்கு 1 லிட்ரு மனசாட்சியே இல்லாமல் 100 ரூபாய்க்கு 1 லிட்ருனா எக்கடா சரி. இந்த மாதிரி வண்டியெல்லாம் வச்சுருக்கவங்களாம் செத்தானுங்க. நம்மளைத்தான் சொல்கிறேன், வேறு யார். பயமாக இருக்குது இந்த இந்த மாதிரி நார்மலாக எப்போயா பிளாக் எடுக்க மட்டும்தான் இந்த வண்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி இந்த வண்டியை நான் இன்றைக்கி எடுத்துருக்கவே மாட்டேன். நீட்டாக நம்ம சின்ன வண்டியில் அழகாக 100 ரூபாய்க்கு பெட்ரோல், 1 லிட்ரு பெட்ரோல் போட்டு 2 நாளைக்கு ஓட்டி தெரியலாம். சரிங்க, நான் வந்து அந்த ஷூ கடையிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அது டயரில் கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். டயர் கொஞ்சம் வாபுலாக வரும், வண்டி கொஞ்சம் வாபுலாக வர மாதிரி தெரியுது. தான் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த சைடு தான் நிறையா ஷூ கடையெல்லாம் கிட்ட தான் நிறையா வச்சுருப்பாங்க. ஷூ, செப்பல் கடை, அப்புறம் டிஃபன் பாக்ஸுங்க. ஆமாடா, சொல்ல மறந்தே போயிட்டு மாதிரி டிஃபன் பாக்ஸு. ஏன்னா இப்போ வந்து ஆஃபீஸ் போகிறேன்னா ரெகுலராக ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சுட்டுனா நைட்டு 7 மணி ஆகும் சார். சொன்ன மாதிரி 7 மணி ஆகிடுது, நான் வீட்டுக்கு வரையா. அதனால் வந்து என்ன சொல்ல, ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பாடு கொண்டு வந்துருப்பா அப்படின்ட்டாங்க. வெளியெல்லாம் போய் சாப்பிடாத, இங்கேயே வச்சு நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போவோம்ல அந்த மாதிரி கொண்டு வர சொல்லிட்டாங்க. அதனால் டிஃபன் பாக்ஸ் ஒன்று வாங்கணும். ஆமாம், நல்ல வேலை நினச்சிட்டே இருந்தேன், நல்லா ஞாபகம் வந்துச்சு, மறக்க தெரிஞ்சேன். டிராஃபிக் வேற. ஃபஸ்ட்டு என்னது, இங்கே ஃபஸ்ட்டு ஷூ தானே வாங்கணும். ஷூ வந்து எங்கிட்டு அங்கிட்டில் இருக்கும், மாற்றி வந்துட்டோமோ எங்கிட்டு இங்கிட்ட. ஆ, அங்கிட்ட தான், அங்கிட்ட தான் கரெக்டாக தான் வந்துருக்கேன். ஷூ வந்து இந்த அங்கே வச்சுருப்பான். இந்த சைடு ஃபுல்லாக இங்கதான், இந்த ஏரியா ஃபுல்லாமே ஷூ கடை தான். இந்த தெரியும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஃபுல் ஏரியாவுமே ஷூ கடை தான். உள்ளே போய் நம்ம எங்கே வண்டி ஒரு இடத்துல போட்டு போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவோமா? ஐயோ, நிப்பாட்ட முடியாது அவ்வளோ இருக்கே. ஷூ கிடைக்குமா? நிப்பாட்டுவோம், இந்த இடத்துல கூப்பிட்றாங்க, போய் பார்த்து வருவோம். சரிங்க, இந்த கடை தாங்க இருந்தால் பார்த்திங்களா தெரியுதா, ஃபுல்லாக ஷூ கடை தான். இதில் ஏதாச்சும் ஒரு கடையில் போய் பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு வருவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடையிலேருந்து செப்பலும் ஷூவும் வாங்கியாச்சு, வாங்கியாச்சு மீன்ஸு. அடுத்து வந்து டிஃபன் பாக்ஸு, அதுதாங்க வாங்கணும். நல்லா கம்மியாக தான் வச்சுருந்தாங்க ரேட்டெல்லாம், நான் கூட ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும்னு நினச்சேன். 2 ஷூ 1 செப்பல் ஒன்று வாங்கிட்டேன். 1 ஷூ தான் எடுக்கணும்னு நினச்சேன், பட் அவங்க கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் பரவலாமல் போட்டாங்க. ஆன்லைன் காட்டி என்ன, ஆனால் ஆன்லைனோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன ஆன்லைனில் கூட 100 ரூபா ஜாஸ்தியாக போடுவாங்க. அது என்ன, நான் நேரில் பார்த்து வாங்குறோம்ல, அதுதான் இங்கே ஹைலைட்டு. என்ன அப்படி போகலாமாண்ணா? சரி, ரைட், ஓகே. ஆ, இந்த பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாமே செப்பல் ஷாப்பு தான். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா ரொம்ப நிறையா இருக்குது. அதனால் வீட்லேயே போய் வச்சுட்டே போயிடுவோம். ஐயோ, ரொம்ப இதாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. ஐயோ, செருப்பு கீழே விழுந்துற போதே. எவ்வளோ டென்ஷனாக இருக்கு பாருங்க.
ஐயோ செம்ம டஞ்சனுங்க. ரொம்ப டஞ்சன். இவ்வளோதான் போன் போல. ஒரு இடத்துல இடிச்சிட்டோங்க. என்ன அந்த செருப்புனால தான் இடிக்குது. ஃப்ரண்ட்டில் இந்த லக்கேஜ் கணக்காக வச்சுக்கலாம். முதல்ல டைட் பண்ணிக்கிடுவோம். வண்டி ஆஃப் பண்ணு. இதை முதல்ல பேக் பண்ணு. ரைட். இன்னும் நம்ம எதுக்கு இது இருக்கு? இந்த முதைய செஞ்சிடலாம். முதல்ல சேஃபாக வந்துருக்கலாம். ரைட். நீ வண்டி எடு. அழகாக போகலாம். டிராஃபிக் செம்ம டிராஃபிக். இந்த ஏரியா மட்டும் அப்படி தான் இருக்கும். டிராஃபிக் மட்டும் ஓவர் டிராஃபிக். வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. சல் தடி டே 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 டே. வண்டி ஹெல்மெட் போட்டிருக்கனால முன்னாடி எதையுமே பார்க்க, சைடில் எதையுமே தெரிய மாட்டுது. அது அதனால தான் அந்த இடத்துல அந்த பாட்டி கூட லைட் ஆகிடுச்சு. ஆனால் அவங்களுமே கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அடிக்க வேண்டியதாக போச்சு. நம்ம கொஞ்சம் பார்த்து வந்துருக்கணும். அந்த ஹெல்மெட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டுது சைடில். சேஃப்டி சேஃப்டின்னு அதுக்காக அடம்பையால் அதுங்கன்னா சுற்றி இங்கிட்டே வந்திருக்கலாம். அவ்வளோ சுற்றி சுற்றி இங்கன கூட தான் வந்திருக்கனாடா. இப்போ டிஃபன் வாங்கணும். எங்கே போய் வாங்கலாம்?